கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்று கூறுவார்கள். ஆனால் இலங்கையில் ஒருவர் கிணறு தோண்டும் போது அவர் வாழ்க்கையே மாறி மெகா கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். இலங்கையில் ரத்தினங்கள் அதிகம் காணப்படும் பகுதி ரத்னபுரா. இந்த பகுதியைச் சேர்ந்த மிகப்பெரிய வைர மற்றும் ரத்தின வியாபாரி கமாக்கே. மூன்றாம் தலைமுறை ரத்தின வியாபாரியான இவரது வீட்டின் பின்புறம் கிணறு தோண்டும் போது மிகப்பெரிய கல் கிடைத்துள்ளது. இது குறித்த தகவலை கமாக்கேவிடம் தொழிலாளர்கள் கூற, அது ஏதாவது பாறாங்கல்லாக இருக்கும், தூக்கி போட்டு வேலையை பாருங்கடா என கமாக்கே திரும்ப சொல்ல, அட கமாக்கே சார், இங்க வந்து கொஞ்சம் பாருங்க, பல பழனு இந்த கல் ஒரு தினசாக இருக்கிறது என்று சொல்ல போய் பார்த்தார் கமாக்கே. ஓ மை காட், இது உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் ஆச்சு என்று பரவசத்தில் துள்ளி குதிச்சார் கமாக்கே. இந்த கல்லின் எடை 510 கிலோ, 25 லட்சம் கேரட். இதன் மதிப்பு 745 கோடி ரூபாய் இருக்கும் என்கிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் கமாக்கே. ரத்தினங்கள் அதிகம் காணப்படும் ரத்தினபுரா பகுதி இலங்கையின் ரத்தின தலைநகரம் என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் பல விலை மதிப்புமிக்க ரத்தின கற்கள் கடந்த காலத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. நீலக்கற்கள் உள்ளிட்ட விலை மதிப்புமிக்க ரத்தின கற்கள் ஏற்றுமதியில் இலங்கை முன்னணியில் உள்ள நாடு. கடந்த ஆண்டு மட்டும் 50 கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள ரத்தினங்கள், பட்டை தீட்டிய வைரங்கள் மற்றும் நகைகளை ஏற்றுமதி செய்துள்ளது. எது எப்படியோ இந்த சிறப்பான நட்சத்திர நீலக்கள் உலகத்திலேயே மிகப்பெரியதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த கல் மீது அருங்காட்சியகங்களுக்கும் ரத்தினங்கள் சேகரிப்போருக்கும் ஆர்வம் ஏற்படும். இதன் விலையும் அதிகரிக்கும் என்கிறார் இலங்கையின் தேசிய ரத்தினங்கள் நகைகள் ஆணையத்தின் தலைவர் திலக் வீரசிங்கே.